தமிழ் சயின்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ உலக சினிமாவில் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எடுத்தப்பட்ட படங்கள் எல்லாத்தையுமே வந்து ஹாலிவுட்டோட ஒப்பிட்டு ஹாலிவுட் தரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பேசியிருக்காங்க. பட் உண்மைக்குமே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வந்து உருவாக்கிட்டு இந்த ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்க ஒரு படம் தான் 2.0. இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி, 500 கோடி, 600 கோடின்னு நிறைய வதந்திகள் இருந்தாலும் இந்த படத்துடைய ஒவ்வொரு இன்ச்சிலையுமே வந்து இந்த ஒவ்வொரு எத்தனை கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ மிகவும் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் இந்த உருவாகிற இந்த படத்தை பாடல்களுக்கு வந்து நிச்சயம் வந்து சங்கர் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு. சங்கருடைய ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு பாடலையும் வந்து நிறைய வந்து விஎஃப்எக்ஸ் வந்து கொட்டி தீர்த்திருப்பாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஜீன்ஸ்ல எல்லாம் எப்படிப்பட்ட விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாருன்னு தெரியும். அப்புறம் இந்தியன், அப்புறம் ஐ படம் தான் இது வரைக்கும் சங்கருடைய ஹிஸ்டரியிலே வந்து அதிகமாக செலவு பண்ணி அதிகமாக செட்டு போட்டு எடுக்கப்பட்ட பாடல்கள். ஸோ அதை தொடர்ந்து வந்து அந்த ரெக்கார்டை முறியடிக்கிற விதமாக நம்ம 2.0 பாடத்துடைய பாடலும் வந்து அமைஞ்சிருக்கு. எஸ், இந்த 2.0 இந்திர லோகத்து சுந்தரிய பாடலுடைய வீடியோ வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. நல்ல ஹிட்டை கொடுத்த இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. 20 கோடி ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மீடியம் ஆக்டர், அதாவது நம்ம தனுஷ் கார்த்தி மாதிரியான நடிகர்கள் நடிக்கிற ஒரு படத்துடைய டோட்டல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக வந்து இந்த ஒரு பாடலை மட்டுமே கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக 4 செட்டு போட்டு விஎஃப்எக்ஸ் அள்ளி தெளிச்சு எடுத்திருக்காங்க. ஸோ 20 கோடி ரூபாய்க்கு பாடல் ஒன்று இந்திய சினிமாவில் உருவாகிறதே தான் முதல் தடவை அப்படின்னு எல்லாரும் பேசப்பட்டு வருது. ஸோ அந்த அளவுக்கு இந்த பாடல் வர்த்தா அப்படின்னு வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியும். எது எப்படி இருந்தாலும் இந்த படத்தோட பாடலுடைய ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ 20 கோடி ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவோட பாடல்களுடைய நிலைமையை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 20 கோடி ரூபாய்க்கு இந்த பாடல் வந்து வர்த்தா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பேசுங்க. நன்றி, வணக்கம்.